குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனிகா டெக்கெட் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு கரடியும் இரண்டு நண்பர்களும். ஒரு அழகான கிராமத்துல ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தன் பேரு சோமு, இன்னொருத்தன் பேரு ராமு. ரெண்டு பேரும் ஒரு நாள் காட்டு வழியா சந்தோஷமா பேசி நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க எதிரில ஒரு பெரிய கரடி ஒண்ணு வந்துடுச்சு. அதை பார்த்து பயந்தே போயிட்டாங்க. அப்போ சோமு ராமு கிட்ட சொன்னான், கரடி நம்மளை பார்த்தா கொன்னு சாப்பிட்றோம், அதனால நாம வேகமா மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிக்கலாம். அதுக்கு ராமு சொன்னான், சோமு சோமு, எனக்கு மரம் ஏற தெரியாது, அதனால எனக்கு மரம் ஏற உதவி பண்றியா? அதுக்கு சோமு சொன்னா, இல்ல இல்ல, கரடி கிட்ட வந்துடுச்சு, உனக்கு உதவி செஞ்சா நானும் கரடி கிட்ட மாட்டிப்பேன். இப்படி சொல்லி வேகமா மரம் ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். ராமுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சோமு ராமு கிட்ட சொன்னா, கரடி கிட்ட வந்துடுச்சு, நீ சாக போற. அப்போ உடனே ராமுக்கு ஒரு யோசனை வந்தது. கரடி செத்து போன உணவு சாப்பிடாது, வேட்டையாடிதான் சாப்பிடும்னு அவன் புக்ல படிச்சது ஞாபகம் வந்தது. உடனே ராமு தரையில படுத்து மூச்சு பிடிச்சு இறந்தவன் போல நடிச்சான். அவன் கிட்ட வந்த கரடி ராமுவோட மூச்சு காத்து எல்லாம் முகர்ந்து பார்த்து, அடடே, இந்த பையன் ஏற்கனவே இறந்து போயிருக்கான், நான் வேட்டையாடிதான் சாப்பிடுவேன், செத்த உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. கரடி ராமுவ முகர்ந்து பார்த்தத மரத்துல இருந்து பார்த்த சோமு, இந்த கரடி ராமு காதுல ஏதோ சொல்லிச்சு, என்னவா இருக்கும்? கீழே இறங்கி வந்து ராமு கிட்ட கேட்டான், கரடி உன் காதுல என்ன சொல்லிச்சு? நீ என்கிட்ட பேசாத, நீ என்னோட நல்ல நண்பன் தானே, ஏன் எனக்கு மரமேற உதவி பண்ணல, உன்னோட நான் பேச மாட்டேன். இப்படி சொன்ன உடனே சோமு சொன்னா, கரடி உன் காதுல என்ன சொல்லுச்சுன்னு மட்டும் சொல்லு. உடனே ராமு சொன்னா, அந்த கரடி என்கிட்ட, நீ ஆபத்துல இருக்கப்போ உனக்கு உதவாதவன் உன்னுடைய உண்மையான நண்பனே இல்ல அப்படி சொல்லுச்சுன்னு சொல்லி காட்டை விட்டு கிளம்பிட்டான். குழந்தைகளா, இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஆபத்தான நேரத்துல உதவுபவனே உண்மையான நண்பன். எப்பவும் நல்ல நண்பர்களையே தேர்ந்தெடுக்கணும்.